வணக்கம் தீபம் செய்திகளுக்காக அகமத் மாலிக் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பட்ஜெட்டில் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மாநில வளர்ச்சிக்கும் தனிநபர் வளர்ச்சிக்கும் உதவிடும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை கருத்து அண்ணா திடலில் நடைபெற்று வரும் கடைகள் கட்டும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பெரிய மார்க்கெட்டில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசு அறியுமா நிரந்தர தீர்வுக்கு அரசு எடுத்துள்ள முயற்சிகள் என்னென்ன என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி தென்னஞ்சாலை பிரதான சாலையில் கொட்டிய ஆயில் முற்றிலுமாக விரைந்து அப்புறப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பொதுமக்கள் பாராட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் வில்லியன்னூர் லூர்தன்னை மாதா கோவில் அருகே லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட தனி நபர் அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பதினைந்தாயிரம் ரொக்கம் பறிமுதல் செய்திகளை விரிவாக காணலாம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் மற்றும் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மாநில வளர்ச்சிக்கும் தனிநபர் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளது என துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஊரக மேம்பாட்டு முகமை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்களால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களின் கண்காட்சி துவங்கியது இந்த கண்காட்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை புதுச்சேரி பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் தொழில் முனைவோர் என அனைவரும் பயன்படும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது சமையல் எரிவாயு மானியம் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு நிதி மகளிருக்கு இலவச பேருந்து அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அறிவிப்புகள் புதுச்சேரி வளர்ச்சி அடையும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தனிநபர் வளர்ச்சி பெறுவர் என்றார் தொடர்ந்து செய்தியாளரிடம் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்த அனைத்து திட்டங்களுமே செயல்படுத்த முடியும் என்ற நிலையிலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் கடைகள் கட்டும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது எனவும் விளையாட்டு மைதானம் எந்த நிதியின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது இதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி ஒதியஞ்சாலை திடல் என்று அழைக்கப்படும் அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்ணா சாலை லப்போத் வீதி சின்ன பிள்ளை வீதிகளில் கடைகள் கட்டும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது எனவும் அண்ணா திடலில் கடைகள் மற்றும் விளையாட்டு மைதானம் எந்த நிதியின் கீழ் கட்டப்பட்டு வருவதாகவும் இதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எந்த காலகட்டத்திற்குள் இந்த பணிகள் முடிவடைந்து இருக்க வேண்டும் என்றும் அண்ணா திடலில் கட்டப்படும் கடைகளின் அளவு விவரம் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி அண்ணாசாலை லபோர்ட் வீதி மற்றும் சின்ன பிள்ளை வீதிகளில் உள்ள கடைகளுக்கு தளமூட்டும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் இப்பணிகளுக்காக பனிரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிந்திருக்க வேண்டும் என கூறிய அவர் ஏற்கனவே இருந்த கடைகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் தற்போது இருக்கும் இடத்தின் அளவை பொறுத்தும் ஒவ்வொரு கடையின் அளவு முடிவு செய்யப்படும் என பதிலளித்தார் இதனை அடுத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு இந்து ஆர்நிலைத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது காந்தி வீதியில் உள்ள ஈஸ்வரன் கோவில் வீதி கும்பாபிஷேகத்திற்காக செய்த செலவுகளில் முறைகேடுகள் உள்ளதை அரசு அறியுமா என கேள்வி எழுப்பினார் அவ்வாறு அரசுக்கு தகவல் கிடைத்ததிருந்தால் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த துறை அமைச்சர் ஹிந்து சமய நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மற்றும் விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து படியும் பிற குற்றவியல் சட்டங்களின்படியும் நடவடிக்கை பல கோவில்களில் எடுக்கப்பட்டு வருகிறது ஈஸ்வரன் கோவிலின் கடந்த கால வரவு செலவு சொத்துக்கள் கும்பாபிஷேக செலவினங்கள் உள்ளிட்ட அனைத்தும் புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூல இயக்கத்தில் உள்ள கோவில் தணிக்கை பிரிவின் மூலம் தணிக்கை செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கை கிடைத்த பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பெரிய மார்க்கெட்டில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் இல்லாத நிலை குறித்து அரசு அறியுமா என சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பியுள்ளார் பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது அவையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டு நல்ல நிலையில் இயங்கி வந்த மினி மாஸ்டர் விளக்குகள் தற்போது எரியாத நிலையில் உள்ளதாகவும் இவைகள் அனைத்தும் மீண்டும் எரிய வைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா மின் கம்பங்களில் வெளிச்சம் தந்த டியூப்லைட் மற்றும் சோடியம் விளக்குகளை மாற்றிவிட்டு தற்போது எல்ஐடி விளக்குகளாக பொறுத்திருப்பதில் வெளிச்சம் குறைவாக உள்ளதாகவும் கூடுதல் வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகளை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உர்லயன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதி வீதி புசி வீதி சந்திப்பில் அமைக்கப்பட்ட மினி உயர கோபுர மின் விளக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சரி செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து அனைத்து விளக்குகளும் தற்போது சரி செய்யப்பட்டு உபயோகத்தில் உள்ளது எனவும் வெளிச்சம் குறைவாக உள்ள இடங்களில் தேவைக்கேற்ப தெருவிளக்குகளை அதிக திறனுக்குள் விளக்குகளாக மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பெரிய மார்க்கெட் என அழைக்கப்படும் குபேர் அங்காடி கடைகளில் புதியதாக கட்டுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது பேருந்து நிலையம் மற்றும் பெரிய மார்க்கெட்டில் நிலவும் சுகாதார சீர்கேடு அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் இல்லாத நிலையை அரசு அறியுமா என்றும் பெரிய மார்க்கெட்டில் இருந்து அகற்றப்படும் கழிவு நீர்களை சுத்திகரித்து பாதள சாக்கடையில் இணைக்கும் செயல்பாடுகள் பி ஏ ஒன் திட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்டது அதன் தற்போதைய நிலை என்ன எனவும் மேலும் மீன் அங்காடியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் மற்றும் கழிவு நீரை காந்தி வீதியில் உள்ள யூ வடிவ வாய்க்காலில் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு இத்திட்டத்தை மேற்கொள்ள புதுச்சேரி நகராட்சி என் வழக்கு உள்ளதாகவும் பெரிய மார்க்கெட்டில் உள்ள மீன் மார்க்கெட் பகுதியில் இருந்து சாக்கடை மற்றும் சாக்கடை நீரை நிலத்தடி வடிகாலுக்கு இணைக்கும் அமைப்பு பி ஒன் வால் தொடங்கப்பட்டது ஆனால் நிர்வாக காரணங்களால் முடிக்க முடியவில்லை என்றும் எனினும் இன்னும் தொடங்கப்படாத பெரிய சந்தையின் கட்டுமான பணிகளுக்கு இந்த வேலை பி மூலம் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரிய மார்க்கெட்டில் உள்ள மீன் கடைகளில் இருந்து வெளியேறும் சாக்கடை மற்றும் கழிவுநீர் ஏற்கனவே காந்தி சாலையில் உள்ள பாதாள சாக்கடை அமைப்பில் விடப்பட்டுள்ளது மேலும் பாதாள வடிகால் இணைப்பு அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதல்வர் ரங்கசாமி உருளையன்பேட்டை தொகுதியில் விடுபட்ட பகுதிகளில் புதைவட மின் கேபிள் புதைக்கும் பணி எந்த நிலையில் உள்ளது எனவும் இப்பணிகள் இந்த ஆண்டிற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பியுள்ளார் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு உருளையன்பேட்டை தொகுதியில் விடுபட்ட பகுதிகளில் புதைவட கேபிள் புதைக்கும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது மேலும் தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு புதுப்பாளையம் வார்டு குபேர் நகர் வார்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் செய்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா எனவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் தற்காலத்திற்கேற்ப புதியதாக புதைவிட மென்கேபிள் புதைக்க வாய்ப்பு கிடைத்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி சாலை மற்றும் சகாய பாடசாலை ஒன்று மட்டும் இரண்டாம் குறுக்கு வீதிகளில் புதைவிடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் இரண்டு மாதங்களில் முடிவடையும் என தெரிவித்த அவர் புதுப்பாளையம் வார்டு மற்றும் குபேர் நகர் வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் புதியதாக வான்வழி தொகுப்பு மின்வடம் அமைப்பதற்கு விரிவான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் கூடுதலாக உருளையன்பேட்டை தொகுதியில் சங்கோதியம்மன் கோவில் அருகில் மேல்நிலை மின்கடத்திகளை வான்வழி தொகுப்பு மின்வடங்களாக சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் மாற்றுவதற்கு ஒரு வாரத்தில் அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் நிதிநிலைக்கு இப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் செய்து முடிக்கப்படும் புதுச்சேரி பொலிவுறு திட்டத்தின் கீழ் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கான உயர்மின் அடுத்த புதைவடம் முதலையார்பேட்டை தேங்காய்த்திட்டு நேதாஜி நகர் வானரப்பேட்டை திப்புராயப்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னவாய்க்கால் பகுதிகளில் அமைப்பதற்கான திட்டம் எட்டு புள்ளி ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இறுதி செய்யப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் ஆரம்ப நிலையில் உள்ளது மேலும் இப்பணிகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் முழுமையாக முடிவடையும் எனவும் அவர் பதிலளித்தார் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற பூத் வலிமைப்படுத்தும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பதிமூன்று முதல் பதினெட்டு ஆகிய பூத்களை வலிமைப்படுத்தும் நிகழ்ச்சி ஜமீன்தார் கார்டனில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமை தாங்கி வலிமைப்படுத்தும் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் பற்றி சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்து உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கிளையின் பதிமூன்று முதல் பதினெட்டு ஆகிய கிளைகளின் கமிட்டித் தலைவர் அமுதா மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கிளைத் தலைவர்கள் வள்ளி பாக்கிய பிரகாஷ் தமிழ்ச்செல்வி உமா மகேஸ்வரி மற்றும் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அமல்ராஜ் நகர மாவட்ட அணி தலைவி புவனேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் ராஜ்பவன் மற்றும் கிளை மகளிர்கள் தொகுதி நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என அஇஅதிமுக மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் பாராட்டியுள்ளார் புதுவை மாநிலத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல்வர் என்ற மிக பெருமையுடன் மக்களின் தேவைகளை உணர்ந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளை முதல்வர் ரங்கசாமி நாள்தோறும் அறிவித்து வருகிறார் நிதிநிலை அறிக்கையில் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் உதவித்தொகை என ஆரம்பித்து வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு எல்டிசி யூடிசி தேர்வு தேதி அறிவிப்பு போன்ற பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் தொடர்ந்து அறிவித்து வருவது எதிர்க்கட்சிகளை வாயடைக்க செய்துள்ளது என்றால் மிகையாகாது எதிர்க்கட்சி என்றால் அரசு செய்யும் நல்லதை வரவேற்று அரசுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டும் ஆனால் புதுவை எதிர்க்கட்சிகள் விளம்பர அரசியல் போக்கை கடைபிடித்து வருவது கண்டனத்துக்குரியது எதிர்க்கட்சிகளின் விளம்பர அரசியலை வீழ்த்தும் வண்ணம் மக்கள் நல அறிவிப்புகளை அறிவித்து வரும் முதல்வர் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என்று அறிவித்துள்ளது பொன் எழுத்துக்களால் எழுத வேண்டிய அறிவிப்பாகும் அம்மா அறக்கட்டளை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் உள்ள சமூக நலக்கூடத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் செய்திருந்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் கண் மருத்துவம் தோல் சிகிச்சை பிரிவு இதய நோய் காது மூக்கு தொண்டை பல் எலும்பியல் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றனர் மேலும் இளைஞர்கள் ரத்த தானம் செய்தனர் மருத்துவ சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் சர்க்கரை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் மோகன்தாஸ் துணை செயலாளர் மதிவாணன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மாநாடு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மாநாடு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர் இனாமல் ஹசன் முன்னிலை வகித்தார் இளம் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைபயணம் மேற்கொண்ட நிலையில் பல்வேறு சமூக அமைப்புகளும் ஆதரவளித்தனர் நடைபயணம் முடிந்தவுடன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டத்தில் இந்த பயணத்தின் நோக்கங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய துணை ஒருங்கிணைப்பாளர் விஜய் மகாஜன் உள்ளிட்டோர் மற்றும் காங்கிரஸ் மாநிலத் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தேவ பொடியலன் மற்றும் இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பள்ளிக் கல்வி இயக்ககம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் கண்டன உரையாற்றினார் மாநில விரிவுரையாளர் சங்க தலைவர் செப்பியன் ஒருங்கிணைந்த தலைமை ஆசிரியர்கள் நலசங்க அமைப்பாளர் பொற்செழியன் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நலசங்க தலைவர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் காலியாக உள்ள அனைத்து நிலை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் புள்ளிகள் அடிப்படையிலான வரைவு இடமாறுதல் கொள்கையை கைவிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காரைக்காலில் பணியாற்றும் புதுச்சேரி ஆசிரியர்களை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன பெரிய காட்டுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி நூற்றாண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெரியக்காட்டு பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது மதலப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் தலைமையேற்று குத்துவிளக்கேற்று விழாவை தொடங்கி வைத்தார் மாவட்ட கல்வி அலுவலர் சுகப்பிரியா கடலூர் வட்டார கல்வி அலுவலர்கள் கடலூர் வட்டார வளர்ச்சி மைய ஒன்றிய மேற்பார்வையாளர் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர் பள்ளியின் தலைமை ஆசிரியை சுதா அனைவரையும் வரவேற்று பேசினார் பட்டதாரி ஆசிரியை தேவிக்க ஆண்டறிக்கை வாசித்தார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமதாஸ் அரங்கநாயகி அறக்கட்டளைத் தலைவர் பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் காந்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் பள்ளியின் ஆசிரியை சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் முன்னாள் மாணவர் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் நினைவு பரிசு வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆசிரியை வாசகி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசிரியை தனலட்சுமி நன்றி உரையாற்றினார் முன்னதாக நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன இதில் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் செய்திகள் தொடர்கின்றன தென்னஞ்சாலை பகுதியில் உள்ள பிரதான சாலையில் கொட்டிய ஆயிலை விரைந்து அப்புறப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி மறைமையடிகள் சாலை மற்றும் திருவள்ளுவர் சாலையை இணைக்கும் முக்கிய சாலையாக தென்னஞ்சாலை ரோடு உள்ளது இந்த தென்னஞ்சாலை ரோட்டில் கால்நடை மருத்துவமனை ஒட்டி சாலை முழுவதும் ஆயில் கூட்டி கிடந்தது இதனை அறியாமல் அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் வடுக்கி விழுந்தனர் இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துக் கொண்டனர் இதனையடுத்து அதிகாரி முகுந்தன் தலைமையிலான தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பீழ்ச்சி எடுத்து ஆயிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் கிடைத்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு அப்பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஊழியர்களிடம் அறிவுறுத்தினார் இதனையடுத்து சாலையில் கொட்டி கிடந்த ஆயில் முழுவதும் அகற்றப்பட்டது இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள அனைத்து கழிவுநீர் வாய்க்கால்கள் உடைந்து காணப்பட்டன மேலும் இதுபோன்று சோலைநகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்கள் முறையாக இல்லாமல் மழை காலங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது இதனை போக்கும் வகையில் புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை விழா மற்றும் திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள மதுரை வீரன் கோவில் வீதி மிகவும் மோசமடைந்து குண்டும் காட்சி காட்சியளித்தது இதனை புதுப்பிக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்படவுள்ளது கருவடிக்குப்பம் சாலை பல ஆண்டுகளாக மிகவும் சேதமடைந்து இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு இருந்தது இதனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டின் நிதியிலிருந்து சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படவுள்ளது இதற்காக பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அனைத்து பணிகளையும் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர் மாதா கோவில் அருகே லாட்டரி சீட்டு விற்ற வில்லியனூரை சேர்ந்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர் வில்லியனூர் லூர்தாண்டை மாதா கோவில் அருகே லாட்டரி சீட்டு விற்ற வில்லியனூரை சேர்ந்த அந்தோணி என்பவரை காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் ஆய்வாளர் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் கைது செய்து பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அந்தோணி சிறையில் அடைக்கப்பட்டார் தேசிய அளவிலான மல்யுத்த போட்டியில் புதுச்சேரி வீராங்கனை பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இந்திய தேசிய அளவிலான மல்யுத்த போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி வீராங்கனை மைதிலி கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இவர் மல்யுத்த சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை சந்தித்தார் அவர் வீராங்கனைக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் அப்போது சங்க உறுப்பினர்கள் செல்வம் சிலம்பரசன் பிரேம்குமார் சோமசுந்தரம் இக்பால் பாஷா கமலேஸ்வரன் பயிற்சியாளர்கள் வசந்த் இருந்தனர் நிகழ்ச்சியில் ஏற்பாட்டினை ஜான் உலகளாவிய மனிதநேய சேவை சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வை எழுதும் நாவலர் நெடுஞ்செழியன் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது உலகளாவிய மனிதநேய சேவை சங்கம் சார்பில் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வை எழுதும் நாவலர் நெடுஞ்செழியன் மாணவர்களுக்கு ஃபைல் மற்றும் எழுதுப்பொருட்கள் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பு ஆசிரியர் ராதிகா அனைவரையும் வரவேற்றார் சங்கத்தலைவர் ஆனந்தன் பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடி நம்பிக்கையூட்டும் விதமாக பேசினார் மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெறும் இப்பள்ளி மாணவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என அதன் தலைவர் ஆனந்தன் பேசினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு எழுதுப்பொருட்கள் அடங்கிய உபகரணங்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வழங்கினர் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கல்வி உபகரணங்களை வழங்கியமைக்கு மாணவர்கள் சார்பில் இறுதியில் நன்றி தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் நாடக விழாவின் நிறைவு விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தும் சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக விழா கடற்கரை காந்தி திடலில் ஒரு வாரமாக நடைபெற்று வருகின்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நாடகத்துறை சார்ந்த ஆர் எஸ் மனோகர் நாடக மன்றம் கண்மணி கிரியேஷன் ஆசிரியர் கலைக்குழு ஆகிய பல்வேறு நாடக மன்றம் சார்பில் நடித்த நாடக கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டது எம் எஸ் ராஜேந்திரன் புரட்சி பொதுநாளம் சக்தி விக்னேஷ் நாடகமன்றம் சாமிதாசன் அவர் மேடைக்கு வரவும் கலைமாமணி ஆர் எஸ் மனோ நாடகமன்றம் என்ன பாரு புதுச்சேரியில் அங்கீகாரம் பெற்ற பாரத் கராத்தே ஆர்கனைசேஷன் ஆஃப் புதுச்சேரி அமைப்பின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது புதுவையில் அங்கீகாரம் பெற்ற பாரத் கராத்தே ஆர்கனைசேஷன் ஆஃப் புதுச்சேரி அமைப்பின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பாரத் கராத்தே ஆர்கனைசேஷன் ஆஃப் புதுச்சேரி அமைப்பின் தலைவர் அழகப்பன் மற்றும் பொதுச் செயலாளர் சென்சாய் பாலமுரளி முன்னலி நடைபெற்றது இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெறும் மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் மற்றும் போட்டிகள் நடத்தப்படுவது பற்றி விவாதிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் சென்சாய்கள் துணைத் தலைவர் சரவணன் பொருளாளர் குமரன் துணை செயலாளர் திவாகர் சங்க உறுப்பினர்கள் கெஜலட்சுமி மகேந்திரன் மலர்விழி அரவிந்தன் மற்றும் பயிற்சியாளர்கள் சரோஜினி ஜானகிராமன் சரண்ராஜ் பழனிமுருகன் லோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சரோன் சொசைட்டி சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரியில் நன்றாக படிக்கும் ஏழை மாணவ மாணவியர்களை கண்டறிந்து அவர்கள் கல்விக்கு தொடர்ந்து உதவி புரிந்து வருகிறது சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இதன் ஒரு பகுதியாக சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜிப்போ டெக்னாலஜி ஆகியவை இணைந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கலந்து கொண்டு மாணவர்களிடம் கல்வி உதவித் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார் துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ் வருவாய் அதிகாரி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சரோன் சொசைட்டி பொருளாளர் சுகுணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மற்றும் அதன் தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கம் தாகூர் கலைக்கல்லூரியில் தொடங்கியது இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் நிதியுதவியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மற்றும் அதன் அமலாக்கங்கள் தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கு புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி பாரதியார் கருத்தரங்க அரங்கில் தொடங்கியது கருத்தரங்கில் தாகூர் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் மற்றும் புதுச்சேரி உயர்கல்வி செயலாளர் ஜவஹர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கில் நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற அறிஞர்கள் இக்கருத்தரங்கை கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு என்இபி இரண்டாயிரத்தி இருபதை செயல்படுத்துவது குறித்து தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் புதுச்சேரி பிராந்தியங்களில் என்இபி இரண்டாயிரத்தி இருபது குறித்த தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததற்காக முன்முயற்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டுடைய விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் சேலஞ்சாக இருக்கின்ற அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வச்சா பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிநாட்டில் நம்ம வந்து ஊசி வாங்கி இந்திய நாடு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளையும் முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு கொடுத்த பெருமை நம்ம நாட்டைக்காரம் நத்தமேடு கிராமத்தில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் இருந்த பயணிகள் இருவர் காயத்துடன் அனுமதிக்கப்பட்டனர் புதுச்சேரி ஏம்பலம் அருகே உள்ள நத்தமேடு கிராமத்தில் இரவு மணி அளவில் பேருந்து விபத்துக்குள்ளானது பேருந்தில் இருந்த பயணிகள் இருவர் காயத்துடன் புதுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் முன்னதாக பேருந்து ஓட்டி வந்த ஓட்டுநர் பேருந்து நோக்கி லாரி நெருங்கி வந்ததை கண்டு பக்கவாட்டில் இருந்த மரக்கிளையில் மோதியதால் ஓட்டுநர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார் மேலும் இரவு நேர பயணம் என்பதால் பேருந்தில் பயணிகளின் எண்ணிக்கை மிக குறைந்தே காணப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல் பிரிவு காவலர்கள் விபத்துக்குள்ளான வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து சென்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பட்ஜெட்டில் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மாநில வளர்ச்சிக்கும் தனிநபர் வளர்ச்சிக்கும் உதவிடும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை கருத்து அண்ணா திடலில் நடைபெற்று வரும் கடைகள் கட்டும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பெரிய மார்க்கெட்டில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசு அறியுமா நிரந்தர தீர்வுக்கு அரசு எடுத்துள்ள முயற்சிகள் என்னென்ன என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி தென்னஞ்சாலை பிரதான சாலையில் கொட்டிய ஆயில் முற்றிலுமாக விரைந்து அப்புறப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பொதுமக்கள் பாராட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஈடுபட்ட தனி நபர் அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து பறிமுதல் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது வணக்கம் செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி சேனலை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க